அத்தனை விவசாய சங்கங்களும் வாங்க, என்ன பண்றீங்க நீங்க, எங்க இருக்கிறீங்க? மண்ணையும் மக்களையும் விவசாயத்தையும் வேளாண்மையும் பாதுகாக்கிறதுக்கு நாங்க எந்த எல்லைக்கும் நாங்க போக தயாரா இருக்கிறோம். இது வந்து இது பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது, எல்லா கட்சியோட பிரச்சனை. அங்க வீராணம் ஏரி சுத்தி இருக்கிற இடத்துல நிலக்கரி எடுக்கிறது திட்டம், 2400 கோடி லாபம் ஈட்டுகின்ற என்எல்சி நிர்வாகத்தில் பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய் முதலீடு எங்க பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? ஒரிசா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட்ல. இந்த பிரச்சனைனால சோறு பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, நல்ல சுற்றுச்சூழல் பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, விவசாய பிரச்சனை, இங்க எல்லாம் வாங்க. அத்தனை விவசாய சங்கங்களும் வாங்க, என்ன பண்றீங்க நீங்க, எங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க, இந்த அடைப்புக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க, வாங்க களத்துக்குள்ள வாங்க. தமிழக அரசு மேலும் இதை நீடித்தால், இந்த போக்கை நீடித்தால் நிச்சயமாக அந்த பகுதி சிந்து, சிங்கூர், நந்திகிராம் போன்ற ஒரு சூழல் அங்கு உருவாகும். இதை நான் எச்சரிக்கிறேன். நான் ஏன்னா மண்ணையும் மக்களையும் விவசாயத்தையும் வேளாண்மையும் பாதுகாக்கிறதுக்கு நாங்க எந்த எல்லைக்கும் நாங்க போக தயாரா இருக்கிறோம். இது எங்களுடைய உரிமை. இது இதை நாங்க விட்டுக் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு மண் அழிச்சிட்டு அந்த பாலைவனம் ஆக்கிட்டு நாளைக்கு அடுத்த தலைமுறை எங்களை தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தில் நாங்க பார்த்துட்டு வரோம். அது எனக்கு ஸ்பெசிபிக்கா எனக்கு தெரியுது எனக்கு என்னன்னு. நான் மட்டும்தான் இன்னைக்கு அதை பத்தி பேசிட்டே இருக்கிறேன். அதனுடைய தாக்கம் இது ஒண்ணு இருக்கு. மிகப்பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் குடிநீருக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் எல்லாம் இருக்குது. அதனால இந்த திமுக அரசு விவசாயிகளுடைய எதிரான போக்கை நீங்கள் நிறுத்தி கொள்ளுங்கள், போதும். இது நான் நிச்சயமா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். இது இன்னைக்கு அடையாள ஒரு கடையடைப்பு வந்து ஒரு முதல் கட்டம் தான். இதுக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். நாங்கள் அதனால அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய அன்பான வேண்டுகோளை நாங்கள் விடுத்துகின்றோம். இதற்கு எல்லா கட்சிகளும் வாங்க. இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளோட பிரச்சனை, விவசாய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. ஏன்னா இதுக்கு அப்புறம் விட்டுட்டா அடுத்தது திட்டம் வச்சிருக்கிறாங்க, புதிய வீராணம் நிலக்கரி திட்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த புதிய வீராணம் நிலக்கரி திட்டத்தில் என்னன்னா MECL நிறுவனம், மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, லிமிடெட்னு இருக்கு. அது வந்துன்னா NLC நிர்வாகம் அதை அவங்களை என்கேஜ் பண்ணிருக்கிறாங்க. எதுக்குன்னா அங்க வீராணம் ஏரி சுத்தி இருக்கிற இடத்துல நிலக்கரி எடுக்கிறது திட்டம், 200 போர்வெல் போட்டு அதுல நிலக்கரி டெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. இப்போ அங்க வீராணம் ஏரினா எதுக்கு நம்ம முன்னோர்கள் வெட்டி இருக்கிறாங்க? நமக்கு வாழ்வாதாரத்துக்கு விவசாயத்திற்கு வெட்டி இருக்கிறாங்க. அடுத்தது இங்க விட்டுட்டு அங்க போய் அங்கேயும் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்றாங்க NLC மின்சாரம் கொடுக்குதுன்னு. தமிழ்நாட்டுடைய மொத்த மின்சார தேவைகள் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 18,000 மெகாவாட், உச்சத்துல போனீங்கன்னா 22,000 மெகாவாட். 18,000 மெகாவாட்ல NLC உடைய பங்களிப்பு தமிழ்நாடு எவ்வளவு தெரியுமா? வெறும் 800 மெகாவாட், அவ்வளவுதான். இந்த 800 மெகாவாட்டுக்கு இவங்க 66 வருஷமா அங்க இருக்கிற மாவட்டத்தையும் மண்ணையும் தண்ணீரையும் விவசாயம் மக்களையும் அழிச்சு வேலையை கொடுக்காம அடிமைகளா நடத்திட்டு இருக்கிற சூழல நாங்க ஏத்துக்க மாட்டோம். இனியும் நாங்க ஏத்துற நிலையில கிடையாது. அந்த மின்சாரத்தை வேற விதமா நம்ம வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால அந்த NLC நிர்வாகம் வெளியேறு. NLC நிர்வாகம் ஆண்டிற்கு 12,500 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர், அதுல கடந்த ஆண்டுடைய லாபம் எவ்வளவு தெரியுமா? 2400 கோடி. 2400 கோடி லாபம் ஈட்டுகின்ற NLC நிர்வாகத்தில் பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் 55,000 கோடி ரூபாய் முதலீடு எங்க பண்ணிருக்கிறாங்க தெரியுமா? ஒரிசா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட்ல. தமிழ்நாட்டில் எந்த முதலீடும் கிடையாது, தமிழ்நாட்டில் எந்த வேலைவாய்ப்பும் கிடையாது, அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. இதற்கு திமுக அரசு அவர்களுக்கு ஆதரவு அளித்து இருக்கிறது. அதனாலதான் இப்ப நேத்து கூட முதலமைச்சரை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு தலைவர் யாரு முத்தரசன் நினைக்கிறேன், அவர் சொல்றாரு ஒரு இயக்கம் NLC வேண்டாம் சொல்லுது, அது எங்களுக்கு நிலைப்பாடு கிடையாது, எங்களுக்கு வந்து அவங்களுக்கு NLC நல்லா செயல்படணும்னு அவர் சொல்றாரு. அவருக்கு புரிதல் இல்லை இந்த பிரச்சனையை பற்றி, புரிதல் இல்லை. NLC நல்லா செயல்படணும்னா என்ன அர்த்தம்? இப்ப NLC செயல்படணும்னா அந்த மாவட்டத்தை பாலைவனம் ஆக்கிடணுமா? இப்ப 40,000 ஏக்கர் நீ யாரோ போய் பாருங்க, 40,000 ஏக்கர் பாலைவனமா மாறிடுச்சு, ஒரு புல்லு பூண்டு கூட அங்க முளையல இல்ல. அங்க 40,000 ஏக்கர் அழிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் 10,000 ஏக்கர் வச்சிருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு 20,000 ஏக்கர் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ
அதனாலதான் எங்களால ஏத்துக்க முடியல. ஏன் இப்போ அன்னூர்ல, கோயம்புத்தூர் பக்கத்தில் அன்னூர்ல வெறும் 1200 ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் கொண்டு வர தமிழக அரசு முயற்சி செய்த பொழுது அங்க கடுமையா யார் போராடினா? பிஜேபி அண்ணாமலை போராடினாரு, எடப்பாடி பழனிசாமி போராடினார், அங்க எஸ்பி வேலுமணி நேரில் அங்க போனாரு, அது அவங்க சொல்லி அதனால அங்க நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்போ அன்னூருக்கு ஒரு நிலைப்பாடு, நெய்வேலிக்கு ஒரு நிலைப்பாடு. அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னூர்ல என்னன்னா சிப்காட்டுக்கு எடுக்கிறாங்க. சிப்காட்னால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போறது கிடையாது. அங்க இங்க இந்த என்எல்சினால என்டயர் கிரவுண்ட் வாட்டர் அழிச்சிட்டாங்க. இப்போ உலகத்தில் ரெண்டே ரெண்டு ஆர்டிசியன் வெல்லுன்னு இருந்தது, ஒன்னு நெய்வேலியில, அடுத்தது ஆஸ்திரேலியாவில். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கு, ஆனா நெய்வேலியில சுத்தமா போயிடுச்சு. அப்படி தண்ணூட்டுன்னு சொல்றது, தண்ணி எப்படி மேல வெளில வரும், கடகால் வீட்டு கடகால் தோணாலே தண்ணி நிற்கும். அப்படி இருந்த இடம் இன்னைக்கு 1000 அடி போர் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் செலவாகுது. எத்தனை பேர் காசு வச்சிருக்காங்க? இது இப்ப இப்ப நான் 2 நாளா அந்த நிலத்தை வந்து சரி செய்யறாங்க பாருங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா நான் என்கிட்ட வீடியோஸ் இருக்கு, அவ்வளோ பசுமையா காவிரி டெல்டாவில் எப்படி இருக்கோ அப்படிப்பட்ட நிலம் அது. நிலம் அவ்வளோ செழுமையா முப்போகம் விளைகிறது, அரிசி நெல்ல இருந்து கரும்புல இருந்து வாழையில இருந்து இன்ஃபேக்ட் முட்டைக்கோசு கேரட்டு தென்னை மரம் முந்திரி எல்லாமே வர பகுதியில் அது. அதை அழிச்சுட்டு அதை ஒன்ஸ் அவங்களுடைய என்எல்சி எப்படின்னா 500 அடி மண்ணை வெளியில எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பழுப்பு நிலக்கரியை எடுத்து அதை எரிக்கணும். அப்போ அது மண்ணு மட்டும் இல்ல, தண்ணி இருக்கு மேல தண்ணி இருந்தா அதை உறிஞ்சி எடுத்து கடல்ல வெளியேற்றது. எங்கேயாவது பார்த்திருக்குமா இந்த காலத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத காலத்துல லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியை உறிஞ்சி கடல்ல வெளியேற்ற திட்டத்தை உலகத்துல பார்த்திருக்கிறோமா? இந்த நெய்வேலி நிறுவனம் இதை 60 ஆண்டு காலமாக செய்து வருகிறது, இன்னும் செய்ய துடிச்சிட்டு இருக்குது. இனியும் நம்ம பொறுக்கணுமா தான் என்னுடைய கேள்வி.